கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:24. நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமானவர். நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாயிருக்கிறார். என்ன அருமையான ஒரு வசனம் பிரியமானவர்களே! இந்த நாளிலே இந்த அருமையான ஒரு வசனத்தின் அர்த்தம் தான் என்ன? இதனுடைய அர்த்தம் தான் என்ன? விதைக்காத இடத்திலே எப்படி அறுக்க முடியும்? யார் அதை செய்யக்கூடியவர்? இது என்ன அதிசயமாக இருக்கிறதே! இது என்ன அற்புதமாக இருக்கிறதே! விதைக்காத இடத்துல எப்படி அறுக்க முடியும் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஒரு மனிதன் விதைக்காமல் அறுக்க முடியாது. அவன் தன்னுடைய நிலத்தை உழுது விதைப்பானே ஆகில் 30, 60, 100 அவன் அறுப்பான். அவன் விதைக்க வேண்டும். அவன் விதைத்தால்தான் அங்கே அவன் அறுக்க முடியும் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இதுதான் உலகத்தின் நடைமுறை என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனமானது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவரை பற்றி கொடுக்கப்பட்ட ஒரு வசனம். அந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் என்ன செய்ய வராம் என்ன செய்ய வராம் விதைக்காத இடத்திலே அறுக்கக்கூடிய ஒருவராய் இருக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமாய் இருக்கிறார் என்பதாக பார்க்கிறோம். என்னையா நீங்க அறுக்கிறது? நீங்களாம் பொதுவாக இந்த பாஸ்டர்மார்கள்லாம் மக்களை உட்கார வச்சுட்டு பிரசங்கங்கிற பேரில் பேசி 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 மக்களை அறு அறுன்னு அறுத்து தள்ளிடுவாங்க. அறுக்கிறதே நீங்கள் தான், என்ன நீங்கள் மறுபடியும் இந்த அறுக்கிறத பற்றி சொல்கிறீங்கன்னு ஒரு வேளை சொல்லலாம். பிரியமானவர்களே, ஒருத்தர் சொல்கிறாரு, பாஸ்டர்க பிரசங்கிற பெரிய பெயரில் ஆறு ஆறுன்னு அறுத்து வறுத்து நாங்கள் கருத்து நாங்கள் சிறுத்து வெறுத்து ஓடியே போயிட்டோன்னு சொல்றாங்க. பிரியமான நான் இந்த அறுவடையை சொல்லவில்லை. பாஸ்டர்மார்கள் வேண்டாத காரியங்களையெல்லாம் பிரசங்கத்தில் பேசி சம்பந்தமில்லாத காரியங்களெல்லாம் பிரசங்கத்தில் பேசி மக்களை அறுவாறு என்று அறுக்கிறார்களே, அந்த அறுவையை நான் சொல்றேன். பெரிய மனதில் இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வசனமானது விதைக்காத இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக காண்கிறதை நாம் பார்க்கிறோம். பெரிய மனதில் நம்முடைய ஆண்டவர் ஒன்றுமில்லாத இதிலிருந்து நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவர் என்பதைத்தான் இதனுடைய அர்த்தம். அதைத்தான் அர்த்தமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும்போது ஆண்டவர் இல்லாததிலிருந்து நமக்கு கொடுக்க வல்லவர், அவரால் முடியும். ஒருவேளை கேட்கலாம், நான் ஆண்டவரண்டிலே நான் கேட்கும்போது அவர் எப்படி இல்லாத இடத்திலிருந்து எனக்கு கொடுக்க முடியும்? இந்த உலகத்திலே எனக்கு இருக்கக்கூடிய துன்பம் வேறு யாருக்குமே இல்லை. அவ்வளோ பெரிய துன்பம் எனக்குத்தான் இருக்கிறது. யாருக்குமே இல்லாத பெரிய கவலை எனக்குத்தான் இருக்கிறது. யாருக்குமே இல்லாத பெரிய கடன் சுமை எனக்குத்தான் இருக்கிறது. யாருக்குமே இல்லாத வேதனை மனவேதனை எனக்குத்தான் இருக்கிறது. யாருக்குமே இல்லாத
சிக்கு நூறாக நொறுங்கிய இருதயம் எனக்கு தான் இருக்கிறது. யாருக்குமே இல்லாத கொடிய கஷ்டம் எனக்கு தான் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது ஆண்டவர் எப்படி ஒன்றும் இல்லாததிலிருந்து எனக்கு கொடுக்க வல்லவர் என்று ஒரு வேளை நீ கேட்கலாம். அப்படி அல்ல என் சகோதரனே, என் சகோதரியே. ஆண்டவர் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கும்போது அவர் நமக்கு கொடுக்கிறார். நாம் ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவர் எப்போ கொடுப்பாரோ என்று சொல்லி. ஆனால் சகோதரனே, சகோதரியே, நீ அப்படி நினைக்காதே. நாம் ஜபத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இவைகளோ அவைகளை பெற்று கொள்வோம் என்றல்ல, பெற்றுக்கொண்டாயிற்று என்று வேதம் கூறுகிறது. நாம் ஜபத்திலே விசுவாசத்தோடு ஆண்டவரண்டிலே நாம் கேட்போமே ஆகில், நமக்கு கிடைக்க முடியாத, நாம் அடைய முடியாத ஒரு பொருளை நாம் கேட்போமே ஆகில், விசுவாசத்தோடு கேட்போமே ஆகில், ஆண்டவர் மேல் ஆண்டவர் கொடுப்பார் என்ற முழு நம்பிக்கையோடு நாம் கேட்போமே ஆகில், நாம் ஜபத்தில் கேட்டவர்களை பெற்றுக்கொள்வோம் என்று அல்ல, பெற்றுக்கொண்டாயிற்று என்று வேதம் கூறுகிறது. பிரியமான என் சகோதரன், சகோதரி, உன்னுடைய கஷ்டத்தை நீ ஆண்டவரிடத்தில் சொல்லியிருக்கிறாயா? உன்னுடைய மிகப்பெரிய கஷ்டத்தை, உன்னுடைய மிகப்பெரிய பாரத்தை, வேதனையை, துன்பத்தை, தொல்லையை, துக்கத்தை, அவமானத்தை, நிந்தையை ஆண்டவரிடத்தில் சொல்லியிருக்கிறாயா? அப்படி சொல்லியிருப்பாரியாகில் ஆண்டவரனை பாதுகாத்து, பராமரித்து, ஆதரித்து, அன்பு செலுத்தி, அதிசயமாய் இத்தனை வருடங்களாக உன்னை எப்படி அவர் நடத்தி வந்திருப்பார், நடத்தி வந்திருக்கிறாரே. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், உனக்கு எத்தனை அவமானங்கள், கடன் தொல்லைகள், எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறாரே. இம்மட்டும் நடத்தின தேவன் இனி மேலும் நடத்துவார். பிரியமான சகோதரனே, சகோதரி, ஆண்டவருடைய உதவி கடைசி நேரத்தில் கூட, கடைசி நேரத்திலும் வந்து சேரும். அது தாமதித்தாலும் தவறாமல் வந்து சேரும். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, ஒரு சாவி கொத்தில் உள்ள சாவிகள் எல்லாமே திறக்காவிட்டாலும் போட்டே கடைசி சாவி திறக்கும். அதை மனதிலே வைத்துக்கொள். கடைசி சாவி ஆண்டவர் திறக்க பண்ணுவார். அங்கே 400 வருடங்களாக இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாயிருந்தார்கள். எகிப்தில் அடிமைகளாயிருந்தார்கள். ஆண்டவர் அண்டையிலே அவர்கள் ஜெபித்தார்கள், கதறினார்கள். ஆண்டவர் அவர்களை விடுவித்து அழைத்து சென்றார். அங்கு அழைத்து சென்ற போது அவர்கள் மன திருப்தியோடு சந்தோஷத்தோடு போனார்கள். ஆனால் அங்கு போகும்போது அங்கே குறுக்கே செங்கடல் இருந்தது. எகிப்திற்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியிலே, கானான் தேசம் மத்தியிலே செங்கடல் இருந்தது. அவர்கள் எப்படி கடக்கப் போகிறார்கள்? இந்த பக்கம் பார்த்தால் பெரிய உயர்ந்த மலை, இந்த பக்கம் பார்த்தால் உயர்ந்த மலை. இவ்விதம் அவர்கள் என்ன செய்வது என்று தடுமாறி இருந்தபோது பின்னாலே இராணுவம், பார்வோனின் இராணுவம் மறுபடியுமாக வருகிறது. இவர்களை திரும்ப அழைத்து சென்று அடிமைகளாய் வைக்க பார்வோனின் இராணுவம் மறுபடியும் வருகிறது. இவர்கள் என்ன செய்வார்கள்? ஆண்டவரை பார்த்து கதறினார்கள், கெஞ்சினார்கள், ஜெபம் செய்தார்கள். அப்போதுதான் ஆண்டவர் கீழ்காற்றை வரப்பண்ணி செங்கடலை இரண்டாக பிளந்தார் என்பதாக பார்க்கிறோம். செங்கடல் இரண்டாக பிளந்தது, மதுளை போல ரெண்டு பக்கம் நின்றது. அந்த செங்கடலின் வழியாக அவர்கள் கடந்து போனார்கள் என்பதாக பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்து போனார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு மனிதன் கூட கடலிலே அகப்படாதபடிக்கு எல்லாரும் அந்த கடலை விட்டு வெளியே போன பிற்பாடுதான் அந்த கடல் மறுபடியுமாக ஒன்று சேர்ந்தது என்பதை பார்க்கிறோம். இந்த சமயத்தில் பார்வோனின் இராணுவம் அந்த நடுக்கடலிலே வந்தபோது கடல் ஒன்று சேர்ந்ததுனாலே பார்வோனின் இராணுவம் முழுமையாக அழிந்து போனது என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்போது கூட செங்கடலில் அந்த பார்வோனின் இராணுவம் அந்த தேர் கண்டுபிடித்து அதை போட்டோவாக எல்லா இடத்திலும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்திருப்பதை நான் பார்த்தேன். பிரியமானவர்களே, இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில்
நம்முடைய கஷ்டம், நம்முடைய பிரச்சனை, நம்முடைய பாரம், நம்முடைய மனவேதனை, நம்முடைய கடன் தொல்லை, ஓ எவ்வளோ பெருசு அப்பா, எவ்வளோ பெருது என்னுடைய கடன் தொல்லை மற்றவங்களுக்கு விட என்னுடைய கடன் தொல்லை எவ்வளோ பெருசு, நான் எப்படி அந்த கடனை அடைப்பேன், இந்த கடன் எவ்வளோ பெருசு, என் சக்திக்கு மிஞ்சின கடனாகலே ஆகி நான் விட்டேன். இந்த வாழ்க்கையில் என்னுடைய சக்திக்கு என்னுடைய வருமானத்திற்கு மிஞ்சின கடனாளியாக நான் மாறிவிட்டேன். கடன் தொந்தரவு, கடனாளிகளின் தொந்தரவு பொறுக்க முடியவில்லை. அவர்கள் ரொம்ப என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள், என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், என்னை அவமானப்படுத்துகிறார்கள். அங்கே கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் லங்கை வேணன் என்று எழுதியிருக்கிறது போல, கடன்பட்டார் நெஞ்சம்போல் எப்படி இருக்கும் என்று என்னுடைய அனுபவத்திலே நான் அனுபவிக்கும்போது தான் எனக்கு தெரிகிறது. இப்படிப்பட்ட பெரிய கடனிலிருந்து நான் எப்படி தப்பித்து வருவேன், என்னை யார் மீட்டு எடுப்பார்கள், எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று சகோதரனே சகோதரியே நீ நினைக்கிறாயா? ஆண்டவர் கூறுகிறார், மகனே மகளே பயப்படாதே, நான் இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் இருக்கிறேன். உன் கடனை ஒண்ணுமில்லாத பண்ணுவேன், ஒரு அற்புதம் நடப்பிப்பேன், உன் கடனெல்லாம் ஓடிப்பு, நீ கடலிருந்து மீண்டு வருவாய் ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவர் கூறுகிறார், நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னுடைய பரலோக தகப்பன், நான் உன்னுடைய பரலோக தகப்பன். நீ எத்தனையோ பேரை நம்பியிருக்கலாம், எவ்வளோ பேரை முழுமையாக நம்பியிருக்கலாம், எல்லாரும் உன்னை கைவிட்டுருவாங்க. கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சு கடைசியில் கைவிட்டு பாதாளத்துக்கு தள்ளிடுவான். நான் அப்படிப்பட்டவர் அல்ல, நான் அப்படிப்பட்டவர் அல்ல. நேற்றும் இன்றும் என்றும் நான் மாறாத தேவன், உன்னை சிருஷ்டித்த ஆண்டவர், தாயையும் தகப்பனையும் விட அதிகமாக நேசிக்கக்கூடிய தேவன், உனக்காக உன்னுடைய பாவத்திற்காக தண்டனையை நான் சிலுவையிலே அடைந்தவன், உன்னுடைய பாவத்தை கழுவும்படியாக என்னுடைய இரத்தத்தை உனக்காக சிந்தினவன் நான். பிரியமான என் சகோதரனே சகோதரியே, உன் வேதனையை போக்க என்னாலே முடியாதா? இந்த பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது. இந்த பூமியும் இந்த பூமியுள்ள சகலமும் என்னுடையது, உன்னுடையது அல்ல. அல்லது உரிமை கொண்டாடக்கூடிய அந்த பணக்காரர்களின் சொத்துக்கள் அல்ல. அவர்களுடைய உயிர் உள்ளே போனால் போச்சு, உள்ளே போனால் மூச்சு, வெளியே போனால் போச்சு. அவர்கள் கடந்து போவார்கள், இந்த உலகத்தை விட்டு கடந்து போவார்கள். எத்தனை ஆயிரம் கோடி, எத்தனை லட்சம் கோடி இருந்தாலும் அவர்கள் அதை எடுத்து செல்வது இல்லை. அவர்கள் இங்கேயே தான் விட்டு விட்டு ஒரு நாளிலே, ஒரே நிமிஷத்திலே அவர்கள் மறித்து மாயமாய் மண்ணோடு மண்ணாய் மறைவார்கள். ஆனால் இந்த பூமியும் வானமும் என்னுடையது, பூமியும் அதிலுள்ள சகலமும் என்னுடையது. உன்னுடைய கடனை கட்ட என்னாலே முடியாதா? முடியும், முடியும். நீ என்னை நம்பு. நீ என்னை நம்பாத போது நான் உனக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? நீ என்னை விசுவாசிக்காத போது எப்படி நான் உனக்கு உதவி செய்ய முடியும்? நீ என்னை நம்பு, நீ என்னிடத்தில் கேள், நான் உனக்கு கொடுப்பேன், வாக்கு கொடுத்திருக்கிறேன். இத்தனை நாட்களாக, இத்தனை மாதங்களாக, இத்தனை வருடங்களாக நீ எதிர்பார்த்ததை நீ கேட்காமலேயே நான் கொடுக்கவில்லையா? ஆம், நீ கேட்டாயா? எத்தனையோ சமயங்களிலே, எத்தனையோ ஆபத்துக்களிலே, எத்தனையோ விபத்துக்களிலே, எத்தனையோ பயங்கரமான மரண வியாதியிலே நீ கேட்காமலேயே நான் உனக்கு கொடுத்தேன், உதவி செய்தேன், உன்னை மரணத்திலிருந்து தப்புவித்தேன், வியாதியிலிருந்து தப்புவித்தேன், உனக்கு இவ்வளவெல்லாம் நான் செய்திருக்கிறேனே, நீ கேட்காமலேயே நான் செய்தேனே, இப்போதும் நீ என்னை நம்பு, நீ என்னிடத்தில் கேள், ஏற்ற வேளையிலே நான் வருவேன், உனக்கு கொடுப்பேன், உன்னை ஆதரிப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. எதற்கு பயப்படுகிறாய்? யாருக்கு பயப்படுகிறாய்? உன்னை யார் என்ன செய்ய முடியும்? உன் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் கூறுகிறார். உன் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் கூறுகிறார். ஒரு முடி கீழே விழுந்தாலும் அவர் கணக்கிலிருந்து அவர் எடுத்து போட்டு விடுகிறார். ஆகவே பிரியமான என் சகோதரனே சகோதரியே, 366 முறை பயப்படாது என்று வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள், ஒரு வருஷம் லீப் வருடம் என்றால் 366
நாட்கள். இந்த வேதத்திலே பயப்படாதே, நீ பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து தைரியம் கொடுக்கக்கூடிய வசனம், ஆறுதல் கொடுக்கக்கூடிய வசனம் 366 முறை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லீப் வருடத்திற்கும் சேர்ந்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு நாளைக்கு ஆண்டவருடைய ஒரு வருடத்தை, ஒரு வசனத்தை, ஒரு வாக்குத்தத்தை நாம் எடுத்துக்கொண்டால் கூட, அது பயப்படாதே என்ற வாக்குத்தத்தை எடுத்துக்கொண்டால் கூட, வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிற காரியம் என்ன? நீ பயப்படாதே, அவன் உனக்கு என்ன செய்வான்? அவன் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. உன் கடனாளி உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, உன் எதிராளி உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு விரோதமாய் ஒரு புறமாய் வருவார்கள், ஏழு புறமாய் ஓடிப்போவார்கள். ஒரு புறமாய் வருவார்கள், ஏழு புறமாய் ஓடிப்போவார்கள். உன்னை துன்பப்படுத்துகிற உன் கணவனோ மனைவியோ அல்லது அக்கம் பக்கத்தாரோ எதிர் வீட்டாரோ உன் மேலதிகாரியோ யாரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, உன் கடனாளி உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே ஆண்டவர் கூறுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏனென்றால் உனக்கு தேவையானவை அவர் அறிந்திருக்கிறார். இந்த நாளிலே உனக்கு என்ன தேவை என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் இங்கே வேதம் கூறுகிறது, ஒன்றும் இல்லாதவர்களிலிருந்து ஆண்டவர் உனக்கு கொடுத்து அற்புதங்களை செய்யப்போகிறார். நீ ஒன்றுமே இல்லையே, எனக்கு எப்படி கிடைக்கும் என்று அப்படி நினைக்காதே. அதைத்தானா இங்கே வேதம் கூறுகிறது, விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் அவர், இல்லாத இடத்திலிருந்து உனக்கு கொடுக்கிறவர், எதிர்பாராத சமயத்திலே கொடுக்கிறவர். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் கூறுகிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டது, விதைக்காத இடத்திலே நான் உனக்கு கொடுக்க போகிறேன், விதைக்காத இடத்திலே நான் அறுத்து உனக்கு கொடுக்க போகிறேன், உனக்கு எல்லா கவலைகளையும் நீக்கப் போகிறேன், உன் சரீரத்துக்குள்ள வியாதியை நீக்கப் போகிறேன், உன் பிரச்சனைகள் எல்லாம் நீக்கப் போகிறேன், உன் கடன் தொலைகளை நீக்கப் போகிறேன். விதைக்காத இடத்திலே அறிக்கிறவன் இந்த ஆண்டவரை நீ நம்புகிறாயா? விசுவாசிக்கிறவன் பிழைப்பான், விசுவாசிக்கிறவன் மாத்திரம்தான் பிழைப்பான். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவனுக்குத்தான் கொடுக்கப்படும், நம்பாதவர்களுக்கு எப்படி அவர் கொடுப்பார்? விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். வெள்ளம்போல சத்துரு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். வெள்ளம்போல உன்னுடைய கடன்காரன் வரும்போது அவனுக்கு விரோதமாக கர்த்தர் கொடியேற்றுவார். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இப்படிப்பட்ட ஆண்டவர் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சுவையா? தினமும் காலையில் தூங்கி எழுந்த உடனே ஆண்டவரை நீ நினைத்து ஜெபம் செய்கிறாயா? அவரை துதிக்கிறாயா? அவருக்கு நன்றி செலுத்துகிறாயா? அவர் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வை ஆக்குவேன் என்று சொல்கிறார். ஆகவே பிரியமான சகோதரனே, சகோதரி, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? அவர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், உனக்கு உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர், ஒன்றும் இல்லாமல் இருந்து உனக்கு கொடுக்கிறவர், செங்கடலை பிளக்கிறவர், உன் தடைகளை அகற்றுவர், உன் கதவுகளை உடைக்கிறவர், உனக்கு தடையாக இருக்கக்கூடிய கதவுகளை உடைக்கிறவர், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் உள்ள பொக்கிசங்களையும் புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். என்ன அருமையான வசனம்! பிரியமான சகோதரன், சகோதரிய, உன் சின்ன கடனுக்கு போய் இவ்வளோ கவலைப்படுறிய? ஆண்டவர் கூறுகிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிசங்களையும் புதல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். என்ன அருமையான வசனம்! இதை விட உனக்கு என்னப்பா வேணும்? இதை விட உனக்கு என்னம்மா வேணும்? நீ போய் பயந்துட்டுருக்கிறிய ஒரு சின்ன கடனுக்கு போய், சின்ன கஷ்டத்துக்கு போய், ஆண்டவர் உனக்கு கூட இருக்கிறார், கொடுப்பார். அவரை நம்பு, அவரை கைவிடாதவர், நேற்றும் இன்றும் மாறாதவர். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பலப்படுத்துவார், உன் வியாதியை சுகமாக்குவார், உன் குடும்பத்தையே ஆசீர்வதிப்பார், உன் மனைவியையும் உன் குழந்தைகளையும் உன் கணவனையும் அவர் ஆசீர்வதிப்பார். அவரை நம்பு, நம்பு, நம்பு. அவர் விதைக்காத இடத்தில் அறுக்கிற தேவன், ஒன்றும் இல்லாத உனக்கு ஏராளமாக பரிபூர்ணமாக கொடுக்கிற தேவன் இந்த நாளிலே உன் வீட்டிற்கு வந்து, உன் இதயத்தின் வாசலுக்கு வந்து உன் கதவை தட்டுகிறார். அவரை நம்பு, அவரை விசுவாசி, அவரை ஏற்றுக்கொள். முழுமையாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நீ
ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைவார். கர்த்தர் நாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் செரிக்கிறவருமான ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக நேரத்துக்காக நாங்களுமே துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறீர், எங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை நடத்தப் போகிறீர், எங்களுடைய கஷ்டமான நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய போகிறீர், அதிசயமாய் அற்புதமாய் எங்களுடைய தேவைகளை சந்திக்கப் போகிறீர். ஆண்டவரே பயப்படாது என்று சொல்கிறீர், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்கிறீர். ஆண்டவரே செங்கடலை பிளந்தது போல உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நான் செங்கடலை போல கஷ்டங்களை பிளந்து நான் உனக்கு வழியை கொடுத்து கஷ்டங்களை நீக்குவேன் என்று சொல்கிறீர். அதற்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு பணம் இல்லை, பொருள் இல்லை என்போம் என்கிற இந்த நாட்களிலே நீர் எங்களை பார்த்து சொல்கிறீர், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் உள்ள பொக்கிசங்களை புதல்களை எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறீர். அதற்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பரமத்தாப்பனே, இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், அவருடைய கஷ்டங்களை இந்த நாளிலே தானே நீர் நீக்கி போடும், நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவரே இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.